ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு வானவில் சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டிலையே இருந்து 40,000 வரைக்கும் சம்பாதிக்கலாம். எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டும் இல்லை, நீங்கள் மேனேஜ் செய்தால் மட்டுமே போதும். சூப்பரான பிஸ்னஸ் தான், கொஞ்சம் எஃபர்ட் போட்டால் போதும், நீங்கள் நல்லா ஹேண்ட் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி வானவில் சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கனாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வானவில் சேனலில் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனில் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதில் பார்த்தீங்கன்னா, இந்த ஜாப்பில் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டே பண்ண தேவையில்லை. இதில் உங்களோட லேபர், உங்களோட உழைப்பு மட்டும்தான் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டாக போட போகிறீங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு லேபர் கான்ட்ராக்ட் பிஸ்னஸ். அப்படின்னா என்னன்னு நிறைய பேர் கேட்பீங்க. நீங்கள் வந்து நீங்கள் உங்களுக்குன்னு நீங்கள் மெயின்டைன் மட்டும் பண்ணணும். யாரை மெயின்டைன் பண்ணணும் பார்த்தீங்கன்னா, நீங்கள் கொடுக்க போகிற லேபர்ஸாக நீங்கள் மெயின்டைன் பண்ணணும். நீங்கள் ஒரு லேபர் கான்ட்ராக்ட் எடுத்து நீங்கள் தான் மெயின்டைன் பண்ண போகிறீங்க. ஸோ லேபர் கான்ட்ராக்ட் என்னன்னா, இப்போ பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய ஆஃபீஸு கம்பெனிலலாம் பார்த்தீங்கன்னா லேபர் கான்ட்ராக்ட் கொடுப்பாங்க. என்னென்னா, அந்த கம்பெனிக்கு தேவையான ஒர்க்கர்ஸை நீங்கள் வந்து உங்கள் கான்ட்ராக்ட் மூலியமாக கொடுக்குறப்ப உங்களுக்கு அதில் கமிஷன் வரும். ஸோ அந்த மாதிரி தான் பெரிய பெரிய கம்பெனிஸு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுற பிஸ்னஸ்லாம் எல்லாருமே பண்ணுறாங்க. ஒர்க்கர்ஸ்லாம் நீங்கள் வந்து உங்களுக்கு நிறைய ஆள் தெரிஞ்சாங்கன்னா, ஒரு 50 ஆள் 60 ஆள் வச்சுருந்தீங்கன்னா, நீங்கள் வந்து அவங்கள வேலைக்கு அனுப்ப போகிறீங்க. அவங்களுக்கு தேவையான வேலையை நீங்கள் கண்டுபிடிச்சி கொடுக்க போகிறீங்க. நீங்கள் கண்டுபிடிச்சி கொடுக்குறப்ப உங்ககிட்ட வந்து உங்கள் யாராச்சும் ஏதாச்சும் ஒரு ஜாப்புக்கு ஏதாச்சும் ஒரு ஒர்க்குக்கு வந்து வேலை இருக்க ஆள் வேணும்னா, கம்பெனி வந்து உங்ககிட்ட டைரெக்டாக கால் பண்ணி அவங்க இந்த மாதிரி கேட்பாங்க. அப்போ நீங்கள் அனுப்பிவிடலாம். ஏன் கம்பெனியே ஆள் எடுக்க மாட்டாங்களா எடுத்துப்பாங்களேன்னா, நிறைய பேர் எடுத்துப்பாங்க. ஆனால் இப்போ ஒரு ஒர்க் பண்ணுற மாதிரி வேலைன்னா, இப்போ ஒரு 10 பேர் வந்து அந்த ஒர்க்கை பண்ண வேண்டிய நேரத்தில் ஒரு 8 பேர் தான் வராங்க. 2 பேர் லீவ் போட்டு போயிடுறாங்க. அப்போ ஒரு ஹச்ஆர் தான் இந்த மாதிரி இதெல்லாம் பார்ப்பாங்க. ஸோ ஒரு ஹச்ஆர் போய் டைரெக்டாக இறங்கி இந்த மாதிரி ஆள் இல்லை போய் தண்டு பிடிச்சிட்டுலாம் வரமாட்டாங்க. இந்த மாதிரி லேபர் கான்ட்ராக்ட் யார் யார் பார்ப்பாங்க, அவங்கக்கிட்ட தான் சொல்லுவாங்க. ஸோ அவங்க மூலியமாக தான் ஆள் வரும். ஆள் வந்து ஹெச்ஆர் எடுத்து வேலைக்கு விடுவாங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா, நீங்கள் மெயின்டைன் பண்ணாவே போதும், உங்களுக்கு நல்ல இன்கம். இது கான்ட்ராக்ட் பிஸ்னஸாக நீங்கள் எப்படி ஸ்டார்ட் பண்ணலாம்னா, ஒரு நீங்கள் உங்களுக்குன்னு ஒரு வெப்சைட் க்ரியேட் பண்ணிக்கோங்க. டேக்ஸ் அதுக்கு கொடுக்கணும் கண்டிப்பாக நீங்கள். ஆப்பு அப்புறம் கம்பெனி ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிடணும். அப்போ தான் அந்த இதில் வந்து உங்கள்கிட்ட ஆள் இருக்குன்னு சொல்லி எல்லாருமே வந்து உங்கள்கிட்ட ரெக்ரூட் பண்ணுவாங்க. இதில் ப்ராஃபிட்டுன்னு பார்த்தீங்கன்னா, லேபர் கான்ட்ராக்ட்டுக்கு நீங்கள் ஒரு 20% வந்து நீங்கள் கொடுக்குறீங்கன்னா, அவங்களுக்கு சேலரி நீங்கள் 10,000 கொடுக்குறீங்க. ஆனால் கம்பெனி சைடுலேருந்து அவங்க 12,000 கொடுக்குறாங்க. அப்போ ஒரு ஆளுக்கு நீங்கள் 2,000 எடுத்துக்கலாம், உங்கள் இஷ்டம்தான். 1,500 எடுத்துக்கலாம், இல்லை 1,000 எடுத்துக்கலாம். அது மாதிரி அவங்க டைரெக்டாகவே ஏன் அந்த ஒர்க்கர்ஸ் போய் டைரெக்டாக கம்பெனியில் சேர மாட்டாங்களான்னு கேட்குறீங்க. சேருவாங்க. இப்போ கன்ஸ்ட்ரக்ஷன் பிஸ்னஸ்னால் பார்த்தீங்கன்னா, ஒரு வீடு கட்டி முடிச்சோன்னையும் அந்த ஒர்க்கர்ஸ்க்கு வந்து ஜாப் இருக்காது. அப்போ ஆட்டோமேட்டிக்காக அவங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கான்ட்ராக்ட் லேபர் கான்ட்ராக்டை தான் வந்து நிற்பாங்க. ஸோ அதனால் ஒர்க்கர்ஸ் வந்து போவாங்க மோஸ்ட்லி, ஆனால் போக மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு கண்டினியூஸாக 12 மந்த்ஸும் 1 இயரும் அப்படி கண்டினியூஸாக ஜாப் வேணும்னா, நம்மளுக்கு சேலரி கொஞ்சம் கம்மினாலும் நம்மளுக்கு வேலை வேணும்னு தான் நினைப்பாங்க. நீங்கள் ஒரு 20% நீங்கள் வேலைக்கு விற்றாவே உங்களுக்கு 40,000 நிற்கிது. அது போக நீங்கள் டைரெக்டாக இப்போ ஒரு டிவிஎஸ் இந்த மாதிரி பெரிய பெரிய கம்பெனிலலாம் பார்த்தீங்கன்னா லேபர் கான்ட்ராக்ட் நிறையா தேவைப்படும். ஸோ அவங்களுக்கெல்லாம் டெய்லி பேசிக்ஸில் நீங்கள் வந்து நிறைய ஆட்களில் விட்டீங்கன்னா வச்சுக்கோங்களேன், சூப்பராக இருக்கும். சூப்பராக உங்களுக்கு ஏர்னும் பண்ணலாம். ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஒரு லேபர் கான்ட்ராக்ட்டுக்கு நீங்கள் தனியாக வெப்சைட் க்ரியேட் பண்ணுறீங்க, கம்பெனி ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறீங்க, எல்லா ஒர்க்கும் பண்ணுற மாதிரி, குக்கிங்கு கேட்டாலும் குக்கிங் கால் கொடுக்குற மாதிரி பண்ணுங்கள். அந்த மாதிரி கம்பெனி ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இந்த டிவிஎஸ் ஸ்ரீ சக்ரா அந்த மாதிரி பெரிய பெரிய கம்பெனிக்கெலாம் போனீங்கன்னா அங்கே தனியாக லேபர் கான்ட்ராக்ட்னே இருக்கும். ஸோ அந்த லேபர் கான்ட்ராக்டர் நீங்கள் பிடிச்சிங்கன்னா அதுக்கு தேவையான ஆட்களை சப்ளை பண்ணலாம். ஸோ சூப்பராக இதில் ஏர்ன் பண்ணலாம். நிறைய பேர்த்துக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்ச ஆட்கள்லாம் இருப்பாங்க. நம்ம எப்படி என்ன மாதிரி ஒரு தொழில் பண்ணலாம், ஒரு ஈஸியாக பண்ணுற மாதிரினா இந்த மாதிரி தொழில் நீங்கள் கண்டிப்பாக செய்யலாம். நீங்கள் ஒரு ஃபஸ்ட்டு வந்து எல்லாத்துக்குமே இதெல்லாம் ஒரு ஒர்க் ஆகுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒர்க் ஆகும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்களும் நிறைய கம்பெனியில் விசாரித்து பாருங்கள், லேபர் கான்ட்ராக்ட்னு ஒன்று இருக்கான்ட்டு. நிறையா லேபர் கான்ட்ராக்ட்னு கண்டிப்பாக இருக்கும். ஸோ அந்த மாதிரிலாம் ஆட்கள் சப்ளை பண்ணுறப்ப நம்மளுக்கு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட் கிடைக்கும். நம்ம வானவில் சேனலில் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன். ஏர்னிங் ஆப், பிஸ்னஸ் வீடியோ, சேரீ ஸ்கீம்ஸ் எல்லாமே போட்டிருக்கேன். எல்லாத்தையும் வேணும்னு செக் பண்ணி பாருங்கள். வானவில் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வானவில்.